இப்போ உங்க ரெண்டு பேரே நான் எதுக்கு வர சொல்லியிருக்கேன் தெரியுமா? தெரியாமலே சிந்தனை. நம்ம தேனீர் இடைவேளை சயின்ஸுக்கு ஸ்ட்ரீட் லைட்னு இப்போ புதுசாக பேர் மாற்றணும்ல. ஆமாம், நான் தானே சொன்னேன் அந்த பேரை, நல்லா இருந்துச்சுல, நீங்கள் கூட பாராட்டினீங்கல்ல. முத்தனண்டு சொல்கிறேன்டி, நீ சொன்ன அந்த மாதிரி நம்ம தேனீர் இடைவேளை அறம் சேனலுக்கும் நம்ம ஒரு புது பேர் ஒன்று வைக்கணும். அதுக்கு தான் இந்த டிஸ்கஷன் வச்சுருக்கோம். அறம் சேனலுக்கு புது பேர் வைக்கணும், அவ்வளோதானே? அதுக்கு எதுக்கு இவர் போச்சுங்க? அம்மாப்போ, அவர் தான் அறம் சேனலோட ஹெட்டு. தேனீர் இடைவேளை அறத்தை எடுத்து நடத்துறதே அவர் தான்டா. பாவம், இருக்கட்டும், சும்மா ஒரு பேருக்காக இருக்கட்டும். பாவம், சரி சரி, இருக்கட்டும், சொல்லுங்க, இருக்கட்டும், இருக்கட்டும். இப்போ நம்ம தேனீர் இடைவேளை அறம்ல என்ன பேசுகிறோம்? பொதுவாக பார்த்தோம்னா மக்களுக்கு தேவையான அடிப்படை சட்டங்கள் நம்ம சொல்கிறோம். இப்போ எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறோம். மக்களுக்கு அடிப்படை சட்டங்களை நம்ம மக்களுக்கு எளிய முறையில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். அதுக்கு தான் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து செய்கிறோம். அப்போ அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருக்கும்போது இதெல்லாம் சேர்ந்து வர்ற மாதிரி அன்றாடம் என்னென்ன நடக்குது நம்மளை சுற்றி அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தேனீர் இடைவேளை அறம் சேனல் மக்கள் பார்க்குறாங்க. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஒரு பேர் வைக்கணும். அந்த பேர் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ மில்லியன் டாலர் க்வெஸ்சனாக இருக்குது. தான் நம்ம ஒரு பேர் பயப்பிடிச்சிட்டான். அவர் சொன்ன மாதிரி நீங்க கிளம்பலாம், நீங்க சேனல் கெட்டா இருந்து என்னங்க செய்ய பாருங்க. இடைவேளை சட்டம் வைக்க வேண்டியதான நல்லாதானே இருக்கு. இல்லப்பா, ஸ்ட்ரீட் லைட்னு ஏப்பா நம்ம பேரை மாத்தணும்? இப்போ தேனீர் இடைவேளை அறமையே பேரை மாத்துறதுக்கு காரணம் தேனீர் இடைவேளைங்கிற சொல் நமக்கு வேண்டாம். ஏன் அப்படின்னா இப்போ நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஏற்படுது. இப்போ காளிக்கு பார்த்தோம்னா ஃபேன் ஃபாலோயிங் எக்கச்சக்கமாக இருப்பாங்க, பயங்கரமான ரசிகர் பட்டாலுமே காளிக்கு இருக்குது. ஆனால் என்கிட்ட கேட்கும் போதெல்லாம் என்ன கேட்பாங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் சேனலில் ஒருத்தர் சட்டம் பற்றி பேசுவாரே, ஒரு சேனலில் உங்களுக்கு ஒல்லியாக ஒருத்தர் பேசுவார் அப்படின்னு இந்த வரலாம் தான் காட்டுவாங்க. அதுக்கும் பாவம் ஒல்லியாக அப்படி இது பண்ணுவாங்களே அப்படின்னு. சரி, இப்படி யாரையும் ஒரு ஆளடா, இப்படி ஒருத்தர் சட்டம் பற்றி ஒல்லியாக பேசுவாங்களே அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க வைப்பாங்க. அப்போ ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா உங்கள் சேனலில் அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்ன காரணம்னா அவங்களுக்கு வந்து தேனீர் இடைவேளை அறம் சேனல் அப்படின்னு சொல்லி யாருமே இதுவரை கேட்குறதே கிடையாது. அதே மாதிரி தான் நமக்கு தேனீர் இடைவேளை சயின்ஸில் இருந்துச்சு, அதனால தான் நம்ம பேரை மாற்றணும். அதே மாதிரி இங்கே நம்ம தேனீர் இடைவேளை அறம் அப்படிங்கிறத தேனீர் இடைவேளை இல்லாமல் ஒரு தனி ஐடென்டிட்டி அது கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்றோம். இப்போ நாளை பின்னா யாராவது வர்றாங்க, யாராவது வந்து அவங்க வந்துட்டு இந்த சேனல் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த சேனலுடைய பேர், அதுக்குன்னு ஒரு பேர், அந்த பேரில் நான் அவங்கள பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு புது ஐடென்டிட்டி நமக்கு வேணுங்கிறதுக்காக தான் இந்த டிஸ்கஷன். தேனீர் இடைவேளை அறமுக்கு புது பேர் வைக்கணுன்ற நோக்கம் அதுதான், தேனீர் இடைவேளை இல்லாமல் ஒரு பேர்னு. சரியா, புரிஞ்சுக்கிட்டீங்களா ரெண்டு பேரும்? இப்போ புரிஞ்சிருச்சு, இப்போ உனக்கு புரிஞ்சிருச்சுல, இப்போ பேர் சொல்கிறா பார்க்கலாம். அதான் விஷயமே உரிமை. உரிமை, உரிமைங்கிறது ஒரு சொல் மாதிரி ஏதோ புரட்சி மாதிரி இருக்குப்பா. அப்படியே நம்ம தகவல் சொல்லுறோம்ல, அதனால கேட்சியாக சொல்லு, கேட்சியாக ஏதாவது யோசி. சட்டதிட்டம், சட்டதிட்டம், சட்டமே வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சட்டதிட்டம், நீங்கள் சட்டத்தை பற்றி தானே பேசுனீங்க, அப்போ சட்டத்திட்டம் வைக்கிறது என்ன தப்பு? இல்லைடா, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா இப்போ சட்டம்னு நம்ம வச்சோம்னா அது லா மட்டும்தான் நம்ம பேசுவோம் அப்படின்னு நினச்சிருவாங்கல்ல. என்னண்ணே, அவர் தான் நாட்டு நடப்புரியாமல் பேசிகிட்டு இருக்காருன்னா நீங்களும் அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. எனக்கு இருக்க டைமில் நான்லாம் சூட்டில் பிஸியாக இருப்பேனே, என்னண்ணே எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களுக்காக டைம்லாம் விட்டு வந்தால் நாட்டு நடப்பு. ஆமாம், அது தெரியாமல் தான் பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள். நாட்டு நடப்பு, நாட்டு நடப்பு, அதுக்கு என்ன காலி? நாட்டு நடப்பு சேனல் பேர்ரா? நே சும்மா இருங்க, நீங்க வேற. நாட்டு நடப்பு வேணானே, நல்லா வேண்டா இருக்கு. நாட்டு நடப்பு யோசிச்சு பாருறா, மக்களே நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ அருளை மட்டும் கன்வின்ஸ் பண்ணிட்டோம்னா, அருள் நாட்டு நடப்பு இதாங்க சேனல் பேர். என்னண்ணே நாட்டு நடப்பு வேணானே, வேணானே நாட்டு நடப்பு பேர் வைக்க போறோம். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத மட்டும் இப்ப காளி வந்து அருள கன்வின்ஸ் பண்ணிட்டாருன்னா வச்சிடலாம் பேர. சரியா சொல்ல சொல்லுங்க. சரி, காளி ஏன் நல்லா இருக்குன்னா, நம்ம தேனீரோட அறம் சேனல்ல ஏற்கனவே என்ன பேசிட்டு இருக்கோம், அடிப்படை சட்டத்திட்டங்கள் பேசிகிட்டு இருக்கோம், அன்றாடம் நடக்கிற நாட்டில் நடக்கிற விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு இந்த வாடகைத்தாய் சட்டம் கூட பற்றி பேசியிருந்தோம், நயன்தாரா விக்னேஸ்வரன் இசு வந்தப்போ அதை பற்றி பேசணும்ல. இன்னொன்று உதாரணமாக சொல்லணும்னா அந்த ஆதார் கார்டு இபிஎல் லிங்க் பண்ண சொன்னாங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் எப்படி லிங்க் பண்ணுறது, என்ன பண்ணுறது, லிங்க் பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. ஸோ அதெல்லாம் சொன்னோம்ல, இந்த மாதிரி சட்டத்தோடு சேர்த்து நாட்டில் நண்டா அன்றாடம் நடக்கிற விஷயங்களையும் சேர்த்து சொல்கிறோம்ல, அப்போ அது நாட்டு நடப்பு தானே? அப்போ நாட்டு நடப்பு கரெக்டாக தானே இருக்குது, மேட்சாக தானே இருக்குது. இதுல இருந்து இதுக்கு மேல என்ன வேணும்? இதுக்கு மேல என்ன வேணும் எனக்கு? வேணாமே, இதுக்கு மேல சூப்பரா இருக்கு. இதே அருள் என்ன? சரிண்ணே, ஒரு மனசா நாட்டு நடப்புன்னு வச்சிடலாம். என்ன சொல்றீங்க?
நாங்க எப்பயோ சொல்லிட்டோம்டா, நீ என்ன சொல்ற அத சொல்லு. சரி வைக்கலாம் வைக்கலாம், நல்லா தான் இருக்கு. இப்ப அருள்ல நம்ம கன்வின்ஸ் பண்ணியாச்சுங்க. காளி சொன்ன மாதிரிதான் நம்ம தேனீர் இடைவேளை அறம் சேனல் இன்னையில இருந்து நாட்டு நடப்பு. உங்களுக்கு எல்லாருக்குமே பேர் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். யூஸ்வலாக தாங்க நம்ம தேனீர் இடைவேளையினுடைய சப் சேனலாக உருவாகிய தேனீர் இடைவேளை அறம் வந்து இப்போ நாட்டு நடப்பு அப்படிங்கிற ஒரு வேற ஒரு பேர் பேர் மட்டும்தான் வேறையை தவிர்த்து நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் வேலை செய்வோம், ஒன்றா தான் எல்லாம் செய்வோம், அப்போ ஒரே வீடியோவில் வருவோம், நம்ம வீடியோவில் அவங்க போவாங்க, உங்கள் வீடியோவில் நம்ம எல்லாமே அப்படி தான் இருக்கும். பட் பேர் மட்டும் தேனீர் இடைவேளை அறம் அப்படிங்கிற சேனல் பேர் நாட்டு நடப்பு அப்படின்னு மாறுது. ஸோ நீங்கள் தேனீர் இடைவேளை அறம்க்கு கொடுத்துட்டு வர்ற ஆதரவு அப்படியே நாட்டு நடப்புக்கு இருக்கணும் அப்படின்னு நாங்கள் விரும்பி வேண்டி கேட்டுக்கிறோம். நீங்கள் தேனீர் இடைவேளைக்கு, ஸ்ட்ரீட் லைட்டுக்கு, இப்போ நாட்டு நடப்புக்குன்னு தொடர்ந்து நீங்கள் கொடுக்க போகிற கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆதரவுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. ஓகேண்ணே, நாட்டு நடப்பு சூப்பர் டியூர், நல்லா இருக்கு. இப்போ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நாட்டு நடப்பு நல்லா இருக்குண்ணே. இப்போ இந்த நாட்டு நடப்புன்ற வார்த்தையை கேட்டவுடனே ஒரு பாட்டு ஞாபகம் வருது. என்ன பாட்டு? நாட்டு நடப்பு நல்லா தானே இரு. அது நாட்டு சரக்குடா, நாட்டு நடப்பு கிடையாது. அது மத்தவங்களுக்குண்ணே, என்னைய பொறுத்த வரைக்கும் இனிமேல் நமக்கு என்ன, நாட்டு நடப்பு நல்லா தானே இருக்கு. அதுக்கு மேல அந்த பாட்டை பாட முடியாதுங்க, அதனால திருப்பி இதே வரைய பாடுவோம். பாடுவோம்டா, ரெடி? நாட்டு நடப்பு நல்லா தானே இருக்கு, நல்லா தான் இருக்கு.